ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ அருமையான காரச்சட்னி, மிளகா காரச்சட்னி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சான ஊத்தப்பம், டிஃபன் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாவே அருமையாக மேட்ச் ஆகும். அந்த சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காஞ்ச மிளகாய் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10-12 மிளகாய் நான் ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு காரம் அதிகம் வேணும், நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா நல்லா நைஸாக அரைப்படும் மிக்சியில். அதனால் நல்லா நான் ஒரு அரை மணி நேரமே ஊற வச்சுட்டேன். கால் மணி நேரத்துக்கு மேலே அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து வச்சுருக்கேன். உப்பு இதில் தான். இந்த மூணையும் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். முதல்ல மிளகாயை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாயும் உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாயை பாதி அரைச்சப்புறம் இந்த வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து அரைச்சிடலாம். கார சட்னி பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ அருமையாக நல்ல நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு. தோசை ஊற்றியாச்சு, தோசை ரெடியாக இருக்குது. இப்போது அந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் மட்டும்தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து செக்கெண்ணெய்ங்க, கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். கடி கொடுத்த பிறகு தளிச்சிடலாம். இப்போ நம்ம செக்கெண்ணெய்னால் வந்து எப்படி நுரம் வருது பாருங்கள், நல்லா பொரியுது. நாம் இப்போது நல்லா பொரிஞ்ச அப்புறம் சட்னியில் ஊற்றி நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் ஊற்றி நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இந்த சூடு எண்ணெயில் அந்த பச்சையை நம்ம அரைச்சதுக்கு நல்லா அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சையாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. பாருங்கள், தோசைக்கு நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பணியாரம், ஊத்தப்பம் எல்லாமே, பூரி கூட சொல்லப்போனால் நல்லாயிருக்குங்க. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். மேட்சான சட்னி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.